கதை 25. இயேசுவை பிசாசு சோதித்தல். இயேசு ஸ்நானம் எடுத்து முடிந்ததும் பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். அங்கே இயேசு 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாயிருந்தார். இயேசுவை பாவம் செய்யும்படி சோதிக்க சாத்தான் வந்தான். முதலில் சாத்தான் இயேசுவிடத்தில், நீர் தேவனுடைய மகனாயிருந்தால் இந்த கற்களை அப்பமாக மாற்றி சாப்பிட வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சாத்தானிடம் சொன்னார். என்று சாத்தான் இயேசுவை தேவாலயத்தின் உச்சிக்கு கொண்டு போய், நீர் தேவனுடைய மகனாயிருந்தால் இங்கே இருந்து கீழே குதிக்க வேண்டும், ஏனெனில் பாதம் கல்லில் படாதபடி தேவன் தூதர்களை வைத்து காப்பாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது என்று சாத்தான் சொன்னான். இயேசு சாத்தானுடைய சொல்லை கேளாமல் தேவனாகிய ஆண்டவரை சோதிக்க கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்றார். பின்பு சாத்தான் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் அதில் உள்ள எல்லா மேன்மையும் அதிகாரங்களையும் இயேசுவுக்கு காண்பித்து, கீழே விழுந்து என்னை வணங்கினால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தானுடைய சோதனையில் இயேசு விழாததினால் சாத்தான் அவரை விட்டு போய்விட்டான். பின்பு தேவ தூதர்கள் வந்து இயேசுவுக்கு சேவை செய்தனர். வேதாகம கதை மத்தேயு அதிகாரம் 4:1-11. மார்க்கு அதிகாரம் 1:12-13. லூகா அதிகாரம் 4:1-13 வரை.